वेलकम टू ऑल इन वन नंदिनी चैनल इनकी नंब कमेंट रिप्ले पाकपर ज्योति मुरुगेश्वरन अभी वो केट केलवीदाम फाइव हेडेड पिल्लयार कुंबुडर मादरी कनवु वंदाल बलने केट्टिरुक्कांगा दयवुसेंजु वंदु नींगा इंदमारी कमेंट पण्णुम्बोदु ओन्नु तमिळ्ल पोडुंग इल्ला फुल्ला वंदु फ्लूएंटा वंदु इंग्लिशल पोट्टिरुंग இப்படி வந்து இது பண்ணும்போது சில மீனிங்ஸும் வந்து மாறக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அஞ்சு தலையுள்ள பிள்ளையாரை வந்து கும்பிட்ற மாதிரி கனவு கண்டதாக சொல்லியிருக்காங்க. இதுக்கான என்ன அர்த்தம் அப்படிங்கிறத விளக்கமாக தெளிவாக நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எதுக்காக அப்படின்னா, நம்ம சேனலில் நீங்கள் வந்து இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்கன்னா அந்த கமெண்ட்டை நாங்கள் வீடியோவாக உங்களுக்கு தெளிவாக போடுவோம். அப்படி அதை நீங்கள் தெளிவான விளக்கத்தோடு பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி இருந்தால் தான் நான் ரிப்ளை பண்ண உடனே உங்களுக்கு இந்த வீடியோ போட்டது உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா? இல்லைன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணலை அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. அதுக்காக தான் இப்போ நம்ம இதுக்கான விளக்கத்தை வந்து தெளிவாக பார்த்துக்கலாம். அதாவது அஞ்சு தலை இருக்கிற மாதிரி பிள்ளையாரை வந்து இவங்க கும்பிட்ற மாதிரி கனவு கண்டதாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ஏதாவது வந்து கோவிலுக்கு வந்து வேண்டுதல் வந்து வச்சு அதை இன்னும் நிறைவேற்றாமல் கூட இருக்கலாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது வந்து பிள்ளையார் நீங்கள் வந்து கும்பிட்டுட்டு இருக்கிறவங்களாக இருக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து அவருடைய அருள் வந்து ஆசையும் உங்களுக்கு வந்து கிடைக்கிது அப்படிங்கிறத அறிவுறுத்தக்கூடியது. இன்னொன்று, முக்கியமாக வந்து வேண்டுதல் உங்களுக்கு ஏதாவது இருந்தால் இந்த மாதிரியான ஒரு கனவுகள் வந்து வரும். அதனால் வேண்டுதல் இருந்துச்சு அப்படின்னா பக்கத்தில் எங்காவது கோயில்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்து அங்கே போய் சின்ன கோயிலில் கூட நீங்கள் உங்கள் வேண்டுதலை இப்போதைக்கு நீங்கள் வந்து நிறைவேற்றி வைங்க. இல்லை ஏதாவது ஒரு கோவிலுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்தால் நான் வரேன்னு சொல்லியிருந்திருக்கலாம். அப்போ அதாவது பிள்ளையாருக்கு வந்து பஞ்சமுக பிள்ளையார்னு சொல்லி சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான் உங்கள் கனவில் வந்திருக்கு. ரொம்ப நல்லது தான். உங்களுக்கு வந்து இது வரைக்கும் இருந்த தடைகள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நிவர்த்தியாகும். பிள்ளையாரை நீங்கள் வழிபட்டுட்டு வந்தால் அதை வந்து உங்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு கனவுகள் வருது. அதனால் கண்டிப்பாக பிள்ளையாரை வழிபடுங்க. முடிஞ்சவங்கனால எங்கேயாவது பக்கத்தில் வந்து பஞ்சமுக விநாயகர்னு சொல்லுவாங்க, அதாவது அஞ்சு தலையுடைய விநாயகர் வந்து இருப்பார். அவருடைய கோவில் சந்நிதி எங்கே இருக்குன்னு கேட்டு முடிஞ்ச அளவுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். முடியல அப்படிங்கிற பட்சத்துக்கு பக்கத்துலேயே ஏதாவது கோயில்களில் நீங்கள் வந்து இப்போதைக்கு வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எந்த செயல்கள் செஞ்சாலும் மொதல் வந்து பிள்ளையாருக்கு வந்து அந்த பூஜையை செஞ்சுட்டு பிள்ளையாரை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய காரியங்களை ஆரம்பிங்க. இது வரைக்கும் இருந்த தடைகள் தாமதம் எல்லாமே வந்து சரியாகி உங்களுக்கு வந்து வெற்றி அப்படிங்கிறது கிடைக்குங்க. உங்களுக்கு இந்த கனவு நல்ல கனவு தான், நல்ல பலன்களை தான் கொடுக்குது. நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து பயன்பெற்றுக்கோங்க. இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு கமெண்ட் ரிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், சாமி கேட்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பரை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க, நாங்களே உங்களுக்கு கால் பண்ணுவோம். நம்மளுடைய கனவு பலன் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி டைரெக்டாக உங்களுடைய கனவு பலன்களை வந்து உடனுக்குடனே ஃபோன் மூலமா இன்னும் தெளிவாக கேட்டுக்கணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மந்த்லி 200 அதுக்கு பே பண்ணணும். விருப்பம் இருந்தால் உங்களுடைய மொபைல் நம்பரை சென்ட் பண்ணி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.